வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம் அண்ட் மணி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம், கோல் சேவிங் ஐடியாஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்க்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க, எங்களோட இன்கம் இவ்வளோ, இதுக்கு சூட்டாகிற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் போடுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான சேலரி வரும், எல்லாருக்கும் ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது, இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வருமானத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்க முடியும், எந்த மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் நிறைய டைப் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சஸ் போடுறேன் அண்ட் அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். அது எத்தனை நாள் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம், என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்மளோட மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட சப்போர்ட்டை எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது எத்தனை நாள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 days பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 100 days மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இதில் நம்ம எடுத்துருக்கிற கோல் என்னவா, கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் கோல்ட் காயின் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலை 100 days. ஸோ இந்த கோலை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கிராம் கோல்டு வாங்கிறதுக்காக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு எது வாங்கணுமோ இல்லை எவ்வளோ சேமிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியான கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இது 100 days அப்படிங்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் மெத்தட். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் இந்த 100 days. ஸோ இது ஒரு டெய்லி சேவிங் மெத்தடு. நான் எதுக்காக இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் டெய்லி சேவிங்லாம் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, ஷார்ட் டேர்மாக இருந்தால் நம்ம இப்போ இது 100 days இல்லையா, ஸோ 100 daysலேயே நம்மளோட சேவிங்ஸ் முடியும். அது மூலயமா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும், நம்ம சேவ் பண்ணி இந்த பொருள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அது மூலயமா அடுத்தடுத்து நம்ம சேமிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட செலவுகள்லேருந்து காசை மிச்சப்படுத்தி நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம டெய்லி ஆகிற வீண் செலவுகளையும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ சேவ் பண்ணணும், இன்றைக்கி இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்ஷியஸாக நம்மளோட செலவுகளை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ சேவும் பண்ணவும் நம்ம தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க முடியும் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸ் மூலயமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ தான் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துருவோம். ஸோ புதுசாக நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் சேவ் பண்ணுறீங்க, இப்போ தான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க கூட ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும், நிறைய விஷயத்த நம்ம அது மூலயமா அச்சீவ் பண்ணவும் முடியும். அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் சேலரி பீப்புளுக்கும் சூட் ஆகும். அதாவது டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி என்ன சேலரி பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ண முடியும். அண்ட் உங்களோட சேலரி கம்மியாக இருந்தாலுமே இந்த மெத்தடை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். கடைசியில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான ஒரு டிப்பும் நான் சொல்கிறேன். ஸோ ஈஸியாக உங்களால் இந்த சேவிங் சேலஞ்சஸ் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இதில் நான் சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம 100 days பணம் சேவ் பண்ண போகிறோம் அண்ட் அது மூலயமா 2 கிராம் கோல்டு வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம சேவ் பண்ணுறதோட நிறுத்தாமல் அதை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட பணம் வளரும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சேவிங்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு சேஃபான ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற காசில் நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அவசர தேவை அப்படிங்கிறப்ப இமீடியட்டாக கேஷாக மாறக்கூடியது நம்ம கோல்டு தான். அண்ட் அதோட வேல்யூவும் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த 100 days சேவிங்ஸ் சேலஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தாலே 100 days டெய்லி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 2 rupees தான் நம்ம சேவ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டே. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 4 rupees சேவ் பண்ண போறோம். அதாவது 2 rupees எக்ஸ்ட்ராவா 2 rupees ஆட் பண்ணி செகண்ட் டே வந்து 4 rupees. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம 2 rupees ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டே வர போறோம். சோ 2 4 6 8 னு 2 ரூபாய் அடுத்த நாள் அதிகப்படுத்திட்டே போறோம். இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வரோம். நம்ம 100 டேஸ்க்கு சேவ் பண்ணனும். சோ 2 ரூபாய் ஆட் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்க அப்படினா 100th டே வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க 200 rupees எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சோ ஒரு நாளைக்கு மேக்ஸिमமா நீங்க எடுத்து வைக்க போற அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200 rupees. சோ நம்ம ஈஸியா சேவ் பண்ண முடியும் இத. and ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கு இந்த அமௌண்ட், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 198 ரூபாய் எடுத்து வைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் இருக்குலையா 2 rupees 4 rupees தான். அந்த டைம்ல உங்ககிட்ட காசு அதிகமா இருக்கு, உங்ககிட்ட ஒரு 300 rupees இருக்கு 400 rupees அன்னைக்கு இருக்கு அப்படிங்கறப்ப நீங்க அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம் அப்படினா பெரிய அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்கிளோ டிக்கோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் எழுதி வெச்சுக்கோங்க. அதுல டிக் பண்ணிட்டு நீங்க அந்த பாக்ஸ்ல அந்த அமௌண்ட போட்றங்க. சோ பெரிய அமௌண்ட்ல நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசுல அதுல வந்துரும். சோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க அன்னைக்கு சேர்த்துட்டு வர மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட் சேர்க்கிறது கஷ்டமா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குது, ஒரு ஓடி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் ஏதாவது கிடைக்குது, எக்ஸ்ட்ரா ஜாபில் ஏதாவது உங்களுக்கு வந்து பைசா வருது அப்படிங்கிறப்ப அந்த பைசாவெல்லாம் நம்ம வந்து இந்த சேவிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிடலாம். பிகாஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 rupees வந்து மேக்ஸிமம் 80 100 வரைக்கும் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான். சோ அந்த டைம்ல உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலும் நீங்க பெரிய அமௌண்ட ஃபில் பண்ணிக்கலாம். and இது நான் ஏன் சார்ட்ல எழுதி வைங்க அப்படி சொல்றேன்னா டெய்லி நம்ம இத பாப்போம், இதுல சேவ் பண்ணோம் அப்படிங்கற அந்த தோணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட செலவை குறைக்க ஆரம்பிப்போம். சோ நம்ம இந்த மாதிரி டெய்லி நம்ம சேவ் பண்ணோம் அப்படினா நம்ம கான்ஷியஸா இருப்போம் எவ்வளவு செலவு பண்றோம் எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி 2 rupeesல ஆரம்பிச்சு 100 டேஸ்ல 200 rupees 100th டே சேமிப்பீங்க. இப்படி சேமிச்சோம் அப்படினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 100 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10000 rupees கிடைக்கும். அதாவது 100 நாள் தான் நம்ம சேமிக்கிறோம், 2 ரூபாயில ஆரம்பிக்கிறோம். நம்மட்ட பாத்தீங்கன்னா 100 நாள்ல 10100 ரூபாய் கிடைக்குது. சோ சிறுதுளி பெருவெள்ளம்னு நான் சொல்றேன் இல்லையா, அதுதாங்க. நம்ம கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது முடியறப்ப பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம நிறைய அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்போம். சோ இதுல நான் 2 கிராம் கோல்ட் வாங்கலாம் அப்படினு சொல்லிருந்தேன். சோ 1 கிராம் கோல்ட் வந்து இன்னைக்கு ரேட் படி 4805 பிளஸ் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் GST வரும் இல்லையா காயினா. சோ 2 வாங்குறப்ப 9610 பிளஸ் அதுக்குரிய வேஸ்டேஜ் அண்ட் GST சேர்த்தோம்னா ஒரு 9900 மேக்ஸிமம் 10000க்குள்ள வரும். ஸோ நம்ம சேவ் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10100. ஸோ இது ஷார்ட் டேம்ன்றதுனால நமக்கு கோல்ட்ல பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நம்ம வந்து 2 கிராம் கோல்ட் காயின் வந்து இந்த 100 டேஸில் வாங்க முடியும். இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் மற்ற ஐடியாஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் சேலஞ்சஸ். அந்த ஐடியாஸும் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அந்த சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட மந்த்லி சேலரியில் கொண்டு வாங்க. அண்ட் நிறைய சேவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். அண்ட் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ. நன்றி, வணக்கம்.